Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட CB350 செகண்ட் சர்வீஸ் வரதுக்காக நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். एक्चुअली வந்து நான் ஒரு 5000+ கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். அதனால 7 months ஆயிடுச்சு. சோ இது வந்து டைம் ஃபார் சர்வீஸ் அப்படினு சொல்லிட்டு கூப்பிட்டுறாங்க. நான் இப்போ பெங்களூர் தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ரொம்ப லாங்கா இருக்கும். ஏனா வந்து நான் நிறைய டவுட்ஸ் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். அப்புறம் சர்வீஸ் முடிச்சிட்டு ரிட்டர்ன் வரப்ப அந்த சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசப் போறேன். நெக்ஸ்ட் வந்து இதல இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படினா நான் வந்து சர்வீஸ் மேனேஜர்ட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். எனக்கு இந்த மாதிரி என்ன இந்த ரீகால்காக வந்து டைரக்டா ஹோண்டா இன்ஜினியர்ஸ் வந்து ஷோரூம் வந்திருக்காங்களா. சோ அதனால அவங்க கிட்ட வந்து என்ன ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. சோ அதெல்லாம் வந்து நிறைய கேட்கலாம் அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அவரு வந்து ஓகே அவரு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரீயா தான் இருக்காரு கொஞ்சம் ஏர்லியா வாங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. சரி அவர்ட்டியும் ஒரு சில கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்டுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் நிறைய vehicles-லாம் அங்க இருக்கும். அவங்க ஆஃப்டர் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரி மாடிஃபிகேஷன்ஸ் ஏதாவது அக்சஸரீஸ் போட்டுருக்காங்களா அப்படினு சொல்லிட்டு அதையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த செகண்ட் சர்வீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் காஸ்ட் என்ன காஸ்ட் ஆகுது ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஆக்சுவலாக சர்வீஸ் வந்துட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செகண்ட் சர்வீஸ் வந்துட்டு 5000 to 6000 கிலோமீட்டரில் ஆர் அதர்வைஸ் 6 months அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கு இன்னும் 5500 வரல. இப்போ தான் 5000+ ரீச் ஆகிருக்கு. ஸோ ஓகே ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி 7 months ஆகிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் வந்து வாரண்டி வாய்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ 1 month டிலே வந்து நம்ம கோவிட் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வெஹிக்கிளை வந்து கிலோமீட்டர் மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது சர்வீஸ் பண்ணுறதுக்கு. அவங்க புக்கில் நார்மலாக கொடுத்துருப்பாங்க ரெக்கமெண்டேஷன்ஸில் என்னென்னா இதர் கிலோமீட்டர் ரீச் ஆனாலும் இல்லைன்னா டைம் ஆனாலும் விச் எவர் இஸ் இயர்லியர் எது முன்னாடி வருதோ அப்போ வந்து பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்த லூப்ரிகேஷன் லைக் அந்த நார்மல் இந்த லூப்ரிகன்ஸு அப்புறமேட்டு இந்த ஃபில்டர்ஸு இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளுக்கே எப்படி சொல்கிறோம் நார்மலாக இந்த இந்த ஷூ பேகு இதுக்கே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கூட அதோட லைஃப் வந்து கன்சியூம் ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இந்த இப்போ போடுவாங்க இந்த கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷூஸு பேக்ஸு இதெல்லாம் வந்துட்டு 50% ஆஃபர் 60% ஆஃபர் மால் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக வந்து லைஃப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கெல்லாம். ஸோ அது வந்து அவராக இருங்க. ஆனால் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து இந்த செகண்ட் சர்வீஸ் வந்து ரொம்ப அவசியமாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இந்த 2-wheeler-க்கான சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம போயிட்டு ஏன்னா ஆல்ரெடி 1 month டிலே இதுக்கப்புறமும் நம்ம லேட் பண்ணிகிட்டே போட்டோம்னா நாளைக்கு ஏதாவது வாரண்டி கிளைம் அந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாமல் நம்ம அங்கே போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சரி ஓகே ஏன்னா நானும் இப்போ வந்து ஃபுல்லாக ப்ரொடெக்டடாக ஒரு டபுள் மாஸ்க் போட்டிருக்கேன். ஒரு நார்மல் மாஸ்க்கு வித் மேலே வந்து ஒரு N95 போட்டுட்டு ஹெல்மெட் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்சதை விட இங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய பைக்கு நிறைய காரு லாரிஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது ரோடு. இது ஒரு லாக்டவுன் மாதிரி இல்லை. எஸ்பெஷலி வந்து பார்டரில் கூட இந்தளவுக்கு கூட்டம் இருக்குது. ஓகே இப்போ நம்ம கர்நாடகா என்ட்ரு ஆகிறோம். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லேயே அவங்களோட கொடி அவங்களோட ஒரு சூப்பராக ஒரு செட்டப் வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஏதோ ரொம்ப ரிமோட்டாக இருக்கும் போலீஸ்லாம் நிறுத்தி செக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தா இங்கே பார்த்தா எவ்வளோ பைக்ஸ் இருக்குது எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நானே இந்த அளவுக்குலாம் இருக்குன்னு எதிர்பார்க்கல, எஸ்பெஷலி பார்டரில். அப்புறம் பெங்களூரில் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா வழியில் வந்து இப்போ போலீஸ் வழியில் நிறுத்தி வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணுறாங்களாம் போகிற வழியில் அப்படியே நிறுத்தி அங்கேயே வந்து RT-PCR அப்படியே அங்கேயே வந்து உங்களோட சாம்பிளில் கலெக்ட் பண்ணி கோவிட் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அது வந்து தெரில. இப்போ நானும் ரொம்ப தூரம் போயிட்டு வர போகிறேன். ஸோ வழியில் எங்கேயாவது மாட்டினா எனக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்போ. ஆனால் இந்த பார்டரில் எதுவும் யாரும் இல்லை இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அவங்க எத்தனை பேருக்கு அவங்க டெஸ்ட் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்க்கலாம், போய் பார்த்தா தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு ஓகே அத்திப்பள்ளியில் எதுவும் இல்லை, மேபி நைஸ் ரோடு என்ட்ரன்ஸ் இல்லை எக்ஸிட்டில் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி ஓகே நம்ம நம்மளோட டாபிக் பேசலாம். இந்த 5000 கிலோமீட்டரில் என்னோடய அனுபவத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டியில் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. இது வந்து நார்மலாக ஒரு க்ரூசிங் மோட்டர் சைக்கிள். அதாவது நீங்கள் சிட்டியில் ஓகே நீங்கள் என்ன டால் கியர் ரேஷியோ இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கியர் மாற்றி ஓட்டினீங்கன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. பட் லோயர் எண்டில் நல்லாயிருக்கு, பிக்கப் நல்லாயிருக்கு, 5th gear 2nd gearலாம் நல்லா புல்லிங் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்துட்டு ஹைவேல வந்துட்டு especially இந்த 5th gearல போறப்ப ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் அதாவது நீங்க வந்து ஒரு 90 ல போயிட்டே இருப்பீங்க சடனா ஒரு அப் ஹில் வந்துச்சுனா என்ன ஆகும்னா கொஞ்சம் மேடு வந்துச்சுனா என்ன ஆகும்னா சின்ன மேடு bridgesல ஒன்னு பிரச்சனை கிடையாது ஒரு கண்டினியூஸா மேடு வந்துச்சுனானா 4th gearல இருக்கும் ஆனா 5th gearல வந்து உங்க ஸ்பீட் அப்படியே லாக் ஆகும் அப்புறம் என்னன்னா இந்த டயர்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்டா கொடுத்திருக்கலாம் Maybe ஒரு radial tires அந்த மாதிரி கொடுத்திருக்கலாம் ஏனா இவங்க வந்து இது வந்து பிக் விக்ல சேல் பண்றாங்க at least ஒரு ஆப்ஷன் ஆச்சு கொடுத்திருக்கலாம் இப்போ டிவிஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க வேணா பிரேலி டயர்ஸ் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்கலாம் ஏனா வந்து ஒரே இந்த செக்மெண்ட்ல வந்து இவங்க ஒரே வண்டி தான் வச்சிருக்காங்க அப்படிங்கறப்ப இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய accessories கொஞ்சம் நிறைய selections நிறைய பண்ணிருக்கலாம் ஆனா இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா ஆரிய வந்து தப்பு சொல்லவே முடியாது ஏனா அவங்க நிறைய variants வச்சிருந்தாலும் என்ன பண்றாங்கன்னா அவங்க கரெக்ட்டா அதுக்கான accessories அதுக்கான customizations எல்லாமே வந்து எல்லா ஆப்ஷன்ஸ்மே வந்து அவங்க கொடுக்கறாங்க பரவாயில்லை இவங்க வந்து என்னன்னா பிக் விங்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாப் vehiclesல வந்து உங்களுக்கு அவ்வளவா சேல் இருக்காது means உங்களுக்கு maybe ஒரு monthly ஒரு 50 vehicles அந்த மாதிரி தான் அவங்க சேல் பண்ணுவாங்க மெட்ரோபாலிட்டன்ல இன்னும் கொஞ்சம் இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த சூப்பர் பைக்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு சேல்ஸ் இருக்காது சோ அப்படிங்கறப்ப இவங்க என்ன பண்ணிருக்கலாம் இந்த பைக் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய accessories கொடுத்திருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கலாம் ஆப்ஷன்ஸ்னா நீங்க இந்த டயர் போய்க்கலாம் இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் அப்படி சொல்ல கொஞ்சம் கஸ்டமைசேஷன்ஸ் ஏதாவது பண்ணிருக்கலாம் அவங்க எதுமே பண்ண மாட்டேங்கறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொன்னா ஒரு சஜஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேனா நீங்க இந்த டீலக்ஸ் ப்ரோ இந்த வேரியன்ட் இந்த டிஃபரன்ஸ் நீங்க பார்க்காதீங்க நிஜமாவே இந்த Bluetooth வந்து ஒரு யூஸே கிடையாது எனக்கு பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படினா ஒரே ஒரு இடத்துல யூஸ் ஆகும் என்னன்னா ஏன் வண்டியில Bluetooth இருக்கு அப்படினு சொல்லிட்டு நம்ம फ्रेंड्स ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஃபோனை மவுண்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த பட்டன்ல ஆபரேட் பண்ணி காமிக்கலாம் அவ்வளவுதான் ஒளியே அதுல பெருசா வேற எதுமே யூஸ் கிடையாது அதுல ஏன்னா வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த Bluetooth headset போட்டுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படினு சொல்றாங்க நம்ம என்ன அந்த அளவுக்கு நம்ம என்ன ஃபோன்ல யூஸ் பண்ண போறோம் அப்படி ஃபோனை யூஸ் பண்ணாலும் இவங்க கொடுக்கிற அந்த நாலு ஆப்ஷனை நீங்க எத்தனை வாட்டி இந்த பட்டன் கீ பட்டன்ல வச்சு நீங்க யூஸ் பண்ண போறீங்க எனக்கு தெரியல ஆனா இப்போ இந்த Yamahaல வந்து சூப்பரா கொடுத்திருக்காங்க இப்போ இந்த FZX வந்திருக்கு அதுல வந்து நிறைய கொடுத்திருக்காங்க நீங்க வந்து உங்களோட மைலேஜ் பாத்துக்கலாம் அந்த மைலேஜ் வந்து நீங்க கிராஃப் போட்டுக்கலாம் நிறைய அந்த ஆப் ஒரு மொபைல் ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டு நிறைய அனலைஸ் பண்ணலாம் average speed உங்களோட vehicle-ஓட location எங்க இருக்கு suppose parking-ல இருக்கு அப்படினா உங்களோட vehicle-ஓட அந்த indicators and ஹாரனை வந்து நீங்க மொபைல் ஆப்ல இருந்தே நீங்க ஆபரேட் பண்ணலாம் அந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அந்த புதுசா வந்திருக்க வண்டியில அது வந்து அது பரவாயில்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா பரவாயில்லை இவங்க எதுக்கு இந்த யூஸ்லெஸ்ஸா அப்படி கொடுத்திருக்காங்கன்னு தெரியல அதனால வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்க அந்த கலர் போயிட்டு நீங்க சூஸ் பண்ணுங்க நீங்க வந்து ஏனா நார்மலா நிறைய பேருக்கு வந்து இந்த டீலக்ஸ்ல தான் கலர் பிடிச்சிருக்கு டீலக்ஸ் ப்ரோல கலர் பிடிக்கலங்கற மாதிரி நிறைய இதல நான் பார்த்தேன் சோ அப்படிங்கறப்ப இந்த Bluetooth ஒரு ஃபீச்சராவே கன்சிடர் பண்ணாதீங்க இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா ஹார்ன் இருக்கு ஹார்ன் வந்து நீங்க ஒரு 1300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க ஒரிஜினல்ல நீங்க சர்வீஸ் சென்டர்லயே வந்து இந்த டீலக்ஸ் ப்ரோவோட ஹார்னை நீங்க வச்சுக்கலாம் இன்னும் நீங்க இதுவே போணும்னு இல்ல நீங்க டீலக்ஸ் வாங்குனீங்கன்னா இன்னும் நிறைய ரூட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னும் நிறைய அவங்க வெப்சைட்ல போய் பாருங்க இன்னும் நிறைய டிசைனா நிறைய வந்து அவங்க கொடுத்திருக்காங்க இந்த Bosch ரூட்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க வெப்சைட்ல கொடுத்திருக்காங்க நீங்க போய் செக் பண்ணி பாருங்க அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும் இந்த பெயிண்ட் குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த நார்மலா இந்த டேங்க் இந்த சைட் கோல் மத்த இடத்துல எல்லாமே நல்லா இருக்கு இந்த பவுடர் கோட்டிங் இந்த ஃபினிஷிங்லாம் நல்லா பண்ணிருக்காங்க சொல்ல போனா ரொம்ப ரொம்ப பிரீமியமா இருக்கு ஆனா இந்த இன்ஜின்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க இந்த கிளாசி ஃபினிஷ் போட்டது வந்து நிறைய vehiclesல வந்து லைட்டா உறிஞ்சி வரது வந்து பார்க்க முடியுது என்னோட வண்டியில கூட லைட்டா உறிஞ்சி வர மாதிரி ஸ்டார்ட் ஆயிருக்கு இது வந்து என்ன ஒன்னு தெரியல நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க இந்த ஈவன் இந்த யூனிகார்ன்ல கூட பார்த்தா நான் இதே சேம் இஷ்யூ தான் இருக்கு ஆக்சுவலா என்னோட யூனிகார்ன் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த இன்ஜின் அது இன்ஜின்ல அந்த ஃபின்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபின்ஸ்ல கூட கம்ப்ளீட்டா அந்த பெயிண்ட் எல்லாம் உறிஞ்சி வந்துருச்சு இது வந்து ஒரு 2018 மாடல் இப்போ நான் ஒரு 18 பிப்ரவரியில் எடுத்தேன் 19 20 21 ஒரு 3 வருஷம் ஆச்சு இந்த 3 வருஷத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்ஜின் பெயிண்ட் ஃபுல்லா வந்துருச்சு நான் முடிஞ்ச நான் ஒரு போட்டோ வந்து நான் போடுற பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விண்ட்ஷீல்டு கொடுத்துருக்கலாம் எனக்கு அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே போனோம்னா ஃபுல்லாக அந்த காற்று ஃபுல்லாக வந்து ஒரு 80-90 போனோம்னா வண்டி நல்லா இருக்குது நல்லா ஸ்மூத்தாக அதுவும் வந்து The seat is vibration at 90, 100 lala, it may tell you. If you go to 100 lapora, Sadano Peter, 100, sorry, 80 lapoitrigger. And the wind on the Padina complete up on the chest lada on the Lapodu. At least even on the one day or Kuruklana, at least even accessory and Ilana could at least or the fix punter the can or fixers either could have money for the climb, the Pani Kurla. நான் கூட வந்து windshield போலாம் அப்படினு சொல்லிட்டு தான் நானும் ட்ரை பண்ணேன் ஆனா என்னன்னா அது நிறைய பேர் போட்டவங்க வந்து கரெக்ட்டா இல்ல ஏன்னா அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ஆரியில வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக தனியா ஒரு ஃபிக்சர் போட்டு தனியா ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பட் இதல வந்து நீங்க அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண முடியாது இதல வந்து நார்மலா அந்த ஃபோர்க்க ஃபிட் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்க் ஃபிட் பண்ணிட்டு கழட்டிட்டு நீங்க அதல தான் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது அந்த அளவுக்கு கரெக்ட்டா இல்ல அப்படிங்கற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் Suppose if you use a windshield, you can suggest it. I try it. There are RE accessories, links, and app links. They are super. If you have a complaint, you can't tell. You know what I RE So, if you நம்ம ஏதோ ஒரு விஷயம்னா நம்ம போய் ரொம்ப ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கும் அது என்னோட 200 NS ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10000 km கூட ஓட்ல அதுக்குள்ள வந்து அந்த ignition coil வந்து போயிடுச்சு அது வந்து நார்மலா வாரண்டில தான் மாத்தி கொடுக்கணும் ஒரு 1 year கூட ஆகல vehicle ஆனா அவங்க வந்து அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க கேட்டா வந்து இன்ஜினுக்கு தான் வாரண்டி ignition coil க்கு வந்து வாரண்டி கிடையாது அப்படினாங்க பட் எனக்கு வந்து அவங்களோட இது எனக்கு புரியல எனக்கு first இன்னொன்னு வந்து நான் Bajaj க்கு suggest பண்ண மாட்டேன் அது வேற விஷயம் ஆனா ஹோண்டால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கறாங்க இருந்தாலுமே வந்து நான் கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கறாங்க எல்லா விஷயமும் அப்படியே நமக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம ஆர்கியுமென்ட் பண்ணிட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு ஆனா இவங்களோட இந்த வாரண்டி டர்ம்ஸ்ல வந்து கண்டிப்பா உங்களுக்கு நிஜமாவே பிரச்சனைனா அவங்கள கூப்பிட்டு மாத்தி கொடுக்கணும் அந்த ஒரு கஸ்டமர் satisfaction கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க especially பெங்களூர்ல பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு மத்த சர்வீஸ் சென்டர்ல எப்படி இருக்காங்க பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நிறைய இடத்துல நானும் பார்த்துட்டேன் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஹோண்டானே கிடையாது நார்மலா என்னோட ஆக்டிவா யூனிகான் ஹோண்டால போய் சர்வீஸ் விட போனாலும் ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம அதுக்கு தான் அடாப்ட் பண்ணிப்போம் இவங்க வந்து நம்ம ஒரு விஷயம் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு எனக்கு இந்த இடத்துல சவுண்ட் வருது அப்படினா இல்ல சார் அது அப்படிதான் சார் வரும் அத மீறி இன்னும் क्वेश्चन கேட்டோம்னா சார் எல்லா வண்டியிலயும் அப்படிதான் வருது அப்படினு சொல்லுவாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சரி ஆர்கியூ பண்ண முடியாத விட்டுருவோம் actually இப்போ இந்த ஷோரூம்ல இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு நிறைய ஷோரூம்ஸ்ல நிறைய டிஸ்பியூட்ஸ் ஆர்கியுமென்ட்ஸ் ஆனா நம்ம யாரை பத்தியும் தப்பா பேச வேணாம் இப்போ வந்து நைசரோட எக்ஸிட்ல இருக்கும் இது வந்து லிங்க் ரோட்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம எக்ஸிட் ஆனோம்னா நம்ம நேரா போய் மைசூர் ரோட்ல போய் ஜாயின் ஆவோம் 9 டெல்லி அப்படினு சொல்லிட்டு ஒரு இடத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த கிருஷ்ணகிரி ஹொசூர் இந்த சரௌண்டிங்ல இருக்கவங்களுக்கு இந்த ஷோரூம் இந்த சர்வீஸ் சென்டர் வந்து ரொம்ப பக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா ஹைவேல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எங்கயுமே சிக்னல் இருக்காது Electronic City la vandha neenga indha Mysore Road eduthukittinga ungalku indha Mysore Road varaikum ungalku highway dhaan through Mysore Road la neenga inga exit aanona oru signal irukum adukapra showroom varaikum periya traffic la edhu irukadu finally service center vandtom inga varappa kandipa appointment pottu vaanga illena ena inga romba rush irukku indha video idoda end panikiren next part 2 video la nama service mudichittu vandhu nariya discuss pannalam naanu ivanga kitta nariya doubt kekka poren stay tuned bye